वेलकम टू कुक विद एजीएस इनकी मुरुंग कीरा तन्नी सारु मुरुंग कीरा सूप एप्डी सेरुदन पाकलां तन्नी सारु के नल्ला अंद स्टिकोड सेता मरी कीरे एड़ुत वच्चिकेंगा मंजु तुल पोट अलसी एड़ुत वच्चिरुक्रा अद चिन चिन पूच्चिला रुकों अदनाल दा मंजु तुल पोट अलसी एड़ुतुंगन सोन्नदे ओर रेंडु तक्काली ओर पच्चमलगा अरसी कलुवन तन्नी ரெண்டாவது கழுவுனது ஃபஸ்ட்டு கழுவுனது கீழே ஊற்றிருங்க. ரெண்டாவது கழுவி அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு, 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய். ரொம்ப சிம்பிளான பொருள் தான், ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இரும்பு சத்து நிறைய இருக்குது இதில், கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ் பி, விட்டமின் B2, விட்டமின் சி, இதெல்லாம் சத்தும் இந்த கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இல்லை இந்த அரிசி கழுவின தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் போட்டுறேன், தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க, பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அரைக்க வேண்டியது அரைச்சிடலாம். சோம்பு, தேங்காய் போட்டுக்கிறேன், மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போது நல்லா அந்த தக்காளி வெங்காயம்லாம் வெந்திருக்கும். இப்போ நம்ம இதில் கீரை போட்டுடலாம். நல்லா இப்படி கொதிக்கட்டும். கீரை போட்டு ஒரு செகண்ட் கொதிச்சா போதும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். அதில் இந்தமாதிரி கீரை தண்ணி சாருக்கலாம். நல்ல எலசான கீரையாக எடுத்துக்கோங்க. எப்பயுமே ரொம்ப திக்காக ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கீரை. இந்த மாதிரி எலசான கீரைன்னா நல்லாயிருக்கும். சூப்பும் உப்பும் தண்ணி சாரும் நல்லாயிருக்கும். இந்த உப்பு சேர்த்துக்கலாம். இது மிளகு ஜீரகம் 1/13 நுணுக்கி இருக்கிறேன். இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கொதிச்சோடனே நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கடுகு 1 கால் ஸ்பூன், சோம்பு 1 கால் ஸ்பூன், எண்ணெய் தாளிக்கு தேவையான அளவு, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/6 பல் பூண்டு. இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டேன். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதை தோல் உரிச்சிடலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இதில் சோம்பு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கினா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் பூண்டு பல் நச்சு வச்சுட்டு சேர்த்துடலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கினா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ தனியாத்தூள் போட்டுடலாம். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வேக ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கோட மசாலாலாம் நல்லா சேரணும். அப்படியே ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இது பாருங்க நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்துருச்சு.
இப்போ கொத்தமல்லி இலைய தூவி நம்ம சர்விங் பிளேட்ல மாத்திடலாம். கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. அரிசி கழுவின தண்ணியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம், இந்த மிளகு சீரகம் லாஸ்ட்டாக போடுறது, இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா, தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் எந்த அளவுக்கு சொன்னனோ அதே அளவுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள். பூண்டை தட்டி போட்டால் தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.